அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு December 27, 2022 செவ்வாய்க்கிழமை காலை மணி 8. ரைட் நோ நான் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் குளிர் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்குது. ரைட் நோ மகாராஷ்டிராவில் இருக்கேன், குளிர் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி யூபியில் இருந்த உத்தரப்பிரதேசிலேருந்து அங்கே பயங்கரமான குளிர். ஸோ இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குது. காலையில் குளிக்கிறதுக்கும் நல்லா பச்சைத்தண்ணிலே, அங்கேயும் பச்சைத்தண்ணியில் தான் குளித்தேன், பட் இங்கே வந்து கோல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்கு சைக்கிள் ஒரு ரெண்டு நாள் யூஸுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த சைக்கிளை வந்து இன்றைக்கி நம்ம அவுட்டிங் போக போகிறோம், சைக்கிள் ரைடிங் பண்ண போகிறோம். இது வந்து டாப் கியர், ஹெர்குலஸில் வந்து டாப் கியர் அப்படிங்கிற மாடல் இது. ஸோ ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் ஓட்டுறேன், ஓட்டி பார்த்துங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா இருக்குது கியர் சைக்கிள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாங்க ஒரு ரைடு போய் பார்க்கலாம். இந்த லோக்கல் சிட்டியில் எப்படி இருக்குது காலை நேரத்தில் அப்படியே ஒரு ரைட் பண்ணுற அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல் ஹோல்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க. நானும் எனக்கு என்னுடைய மாடல் இதில் நானும் வந்து இது பண்ணியிருக்கேன், என்னோடய ஹோல்டர் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. பட் இருந்தாலுமே இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஸோ அதனால் இதை நம்பி வைக்க முடியாது. ஓகே, நம்ம அப்படியே கையிலேயே ஹோல்டு பண்ணிக்கலாம் மொபைலில். ஸோ அப்படியே போய் பார்க்கலாம், வாங்க. ஓகே, ரைட் நவ் ஒரு சின்ன லோக்கல் டவுனில் அப்படியே போயிட்டுருக்கங்க. பாருங்கள், ரோட் சைடில் வந்து இட்லி தோசா சென்டர் இருக்குது, நம்ம சவுத் இண்டியன் ஃபுட். சவுத் இண்டியன் ஃபுட் வந்து இங்கே ரொம்ப வேல்யூபிள்ங்க. ஸோ ஈவன் நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முருகப்பெருமானுடைய பெயரில் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நியூ இயர்லேருந்து. எப்படி போகுது என்னென்னு பார்க்கலாம். தென் பாருங்கள், லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. குருதேவ் என்டர்பிரைசஸ். ஓகே ஓகே. ஸோ இங்கே பிரியாணி ஹோட்டல் அப்படி இப்படின்லாம் ரெண்டு மூணு இருக்குது வழியில். நாஸ்டா சென்டர் அப்படிலாம் இருக்குது, பார்க்கலாம் பாருங்க. இது ஒரு ஹோட்டல்ஸ், இது லோக்கல் ஹோட்டல் இந்த மாதிரி இருக்குது. சின்ன டவுன் தான், சின்ன டவுனாக இருந்தாலும் ரன்னிங் ஒரு அளவுக்கு இருக்குங்க. பாருங்க, இது ஒரு லோக்கல் கடை தான், ரோட் சைடு ஃபுட் சென்டர். இது ஃபோன்பே எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் ரெண்டு மூணு கடைங்க இருக்குது. பக்கத்தில் காய்கறி மார்க்கெட், இங்கே சப்ஜி அப்படிம்பாங்க, காய்கறி மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஒரு சின்னது மார்க்கெட் மீன்ஸ் சின்ன ஒரு கடை, ஒரு ரோட் சைடு கடை இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு இட்லி சென்டர் இருக்குது பாருங்கள், இட்லி தோசா. தெரியுதுங்களா? அப்படியே வந்துட்டு இருக்கேன் மார்னிங் டைம். சிக்கன் மட்டன் ஷாப் அதுவும் இருக்கு ஒவ்வொரு இடத்துல, ஃபிஷ் கறி இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் ரெண்டு மூணு கடைங்க ஃபுல்லா எல்லாம் சிக்கன் ஷாப் தான் இருக்கு, ப்ராய்லர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சிக்கன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக அனுபவம் இல்லை. தென் பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கடைங்க வைப்பாங்க போல் இருக்குது, மார்க்கெட் கடைங்க மாதிரி. சைக்கிள் கடைலாம் இன்னும் நிறைய இந்த சைடெல்லாம் ஓடுதுங்க பாருங்கள். சைக்கிள்ஸ் இந்த தம்பி போயிட்டுருக்காரு இல்லையா? ஸோ ஈவன் நான் கூட இப்போ சைக்கிளில் தான் வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இது ஒரு ரோட் சைடு கடை, இது இட்லி தோசா அந்த மாதிரி வரும்போதே பார்த்தோம். நிறைய பேர் வந்து என்னென்னா மோட்டோ பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி மோட்டார் சைக்கிள் பிளாக்ஸ் பண்ணுவாங்க, நான் வந்து பைசைக்கிள் பிளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செலவு இல்லாமல் அழகாக போகலாம், பரவாயில்லைங்க. இந்த கியர் சைக்கிள் நல்லாவே லைட் வெயிட்டுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். டாப் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்குலஸ் MTB டாப் கியர்னு போட்டிருக்கு. என்ன ப்ரைஸ் வருதுன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் உள்ளே போகிறோம், பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது
மளிகை சாமான கடைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹோல்சேல் கடை மாதிரி இருக்கு, கோடவுன் மாதிரி. ஆ, இந்த வழி தான் நம்ம வண்டியெல்லாம் தள்ளிட்டு வரணும் வரக்கூடிய நாட்களில். இந்த தள்ளு வண்டி சொன்ன இல்லைங்களா, இதில் தான் தள்ளிட்டு வரப்போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல நமக்கு, பார்க்கலாம். முயற்சி எடுத்தாச்சு, செஞ்சு தான் ஆகணும். கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தாச்சு, தெரிஞ்சோ தெரியாமையோ சொல்லியாச்சு. என்ன பண்ணுறது, இருப்போம், சமாளிப்போம். சாரி, அவர் லெஃப்டில் வந்துட்டார், ஹார்ன் அடித்தார், அவர் ரைட்டில் ஓவர்டேக் அடிச்சிருக்கணும். அவரோட மிஸ்டேக் தான் இது. ஓகே ஓகே ஓகே, நல்ல வேலை எதுவும் இன்சிடெண்ட் எதுவும் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். சைக்கிள் வேறு அடுத்தவங்களுக்கு இல்லையா, மொபைல் வேறு கையில் வச்சுருக்கேன், மொபைல் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஹோல்டர் போட்டு தான் வச்சுருக்கேன், ஹோல்டரில் தான் நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இதுவும் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் பார்க்குறேன். ஓகே, இது சைக்கிள், அதாவது வெறும் பைசைக்கிள் அப்படிங்கிறக்காட்டி பரவாயில்லைங்க. இதே மோட்டார் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மொபைல் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா. சைக்கிளை வந்து இம்மா நம்ம மாடரேட் ஸ்பீடில் போகிறோம், ஒன்றும் பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. ஸோ மோட்டார் சைக்கிள் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கும் சிக்கல் இருக்குது, அடுத்தவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது வந்து அவாய்ட் பண்ணிப்போம், சரிங்களா. பின்னாடி யாராவது உட்காராங்களா, அவங்கள வச்சு பிளாக் பண்ணலாம். ஹெல்மெட் போட்டு, ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அந்த காம்பேக்ட் மினி சைஸ் கேமராலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வ்ளாகிங் கேமரா இருக்குது, அதை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம், அது நல்ல விஷயம். பட் கையில் இந்த மாதிரி ஹோல்டரில் வச்சு பிடிச்சிட்டு போய் வ்ளாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம், ஓகேங்களா. தென் பாருங்கள், இங்கே பிருந்தாவன் வித்யாலய் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, இதில் தான் நம்ம இப்படி உள்ள லோக்கலில் கட் பண்ணணும். ஓகே, லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, பரவாயில்லைங்க. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு கர்நாடகா அந்த ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் தெரியுது. பட் நான் யூபியில் இருக்கும்போது அங்கே எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் அந்த செங்கல் மாதிரி தான், கலர் செங்கல் அப்படியே தான் வெளியே தெரியும், ஃபினிஷிங்கே இருக்காது வீடு. அங்கே லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி, எத்தனை கோடி ரூபா பங்களா கட்டினாலும் அது மேலே சிமெண்ட் எல்லாம் பூசி ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, பெயிண்டிங்லாம் எதுவும் அடிக்க மாட்டாங்க. ஸோ அங்கெல்லாம் இருந்தோம் அப்படின்னா பெயிண்ட் செலவு மிச்சம் அவங்களுக்கு. ஓகே, லோக்கல் ஸ்ட்ரீட்ஸில் அப்படியே போகிறோம். வழியில் ஏதோ டென்ட் மாதிரி சம்திங் போட்டிருக்காங்க, என்ன ஸ்பெஷல்னு தெரியல, ஏதோ ஈவெண்ட் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க, இதெல்லாம் முனிசிபாலிட்டியிலேருந்து க்ளீன் பண்ணுற வேலை நடக்குது போல் இருக்குது. இந்த குப்பை சுத்தம் செய்யும் தொழிலாளர் இருக்காங்க, அவங்க டியூட்டி நடந்துகிட்ருக்கு. தென் நம்ம போக வேண்டிய இடம் இந்த வழி தான் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட், ஓகே, இந்த கட்டு தான், இந்த கட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே இருக்குங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேசஸ் மாதிரியே இருக்குது. ஓகே, வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோவில் சின்ன இந்த ஒரு பைசைக்கிளில் நான் போன இந்த ஒரு சின்ன அனுபவம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறையா ட்ராவல் பண்ணுவோம், இணைந்திருங்கள், சரிங்களா. இன்றைய நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.